அமைந்திருக்கிறது. இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் எதிர்வர இருக்கும் நிகழ்ச்சிகள் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். வணக்கம் கலாநிதி சர்வேஸ்வரன். வணக்கம் அனஸ். இந்த தொண்டு நிறுவனத்தின் ஊடாக புனர்வாழ்வும் புது வாழ்வும் என்கின்ற இந்த தொண்டு நிறுவனத்தின் ஊடாக நீங்கள் இதுவரை செய்த முயற்சிகள் என்ன? நாங்கள் வந்து நண்பர்கள் உறவினர்கள் சேர்ந்து சில விஷயங்களை எங்களோட சக்திக்கு உட்பட்டு புதுக்குடியிருப்பில் சில கிராமங்களில் கம்யூனிட்டி ஹால்ஸ் என்று சொல்லி, அதாவது கிராமத்து மக்கள் ஒரு இடத்துல போயிருந்து பாவிக்கிற மாதிரி, அதாவது என்ன தேவையில்லைன்னு சொன்னால், இப்போ பாடசாலை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து மாணவர்கள் அங்கே இருந்து லைப்ரரி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு, அவர்கள் ஆஃப்டர் ஸ்கூல் இருந்து படிக்கிற மாதிரி, அதை விட இப்போ கிராமத்தில் வந்து ஏதாவது மருத்துவ கிளினிக்ஸ் அந்த மாதிரி வர்றப்போ வர நேரங்களில் அவைக்கு வந்து ஒன்று கூடுறதுக்கு இடங்கள் இல்லை. அப்போ இந்த மாதிரி கம்யூனிட்டி ஹால்ஸை செய்து கொடுத்ததுக்கு பிறகு வந்து அந்த கிளினிக்ஸ்கள் எல்லாம் அந்த இடத்துல செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக அந்த இடங்கள் இயங்கி கொண்டிருக்குதா? கண்டிப்பாக. இது எங்கள் புதுக்குடியிருப்பு பகுதியில் இப்போ ரெண்டு கிராமத்தை உதாரணமாக சொல்லலாம். வல்லிப்புணம் என்று சொல்லி ஒரு கிராமம் உண்டு, அதை விட சுதந்திரபுரம் என்று ஒரு கிராமம் உண்டு. இதை வந்து நாங்கள் தமிழில், அதாவது நாங்கள் வந்து பேராதனையில் படித்து நாங்கள் அப்போ அங்கே படித்த என்ஜினியர்ஸ் அவ்வளவு பேர் நாங்கள் இப்போ தொடர்பில் இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஏதாவது தேவைகள் வரைக்கும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து. இப்போ அண்மையில் நீங்கள் வன்னிக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? யாழ்ப்பாணத்துக்கு போனால் வன்னிக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன் நீங்கள் அபிவிருத்தி செய்கிற இந்த அல்லது நீங்கள் தொண்டு செய்கிற இடங்களுக்கு ஏன் போக முடியாமல் இருக்கு? ஏன் போகலை? போக இருக்கிறோம். கண்டிப்பாக போய்த்தான் தேவையை அறியணும் இல்லை என்ன, அதாவது போரால் பாதிக்கப்பட்டு மக்கள் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கண்டிப்பாக போய் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து தான் அந்த மக்களுக்கு உதவி செய்யணும்னு இல்லை, தேவை இருக்குன்னு தெரியுது. ஸோ நாங்கள் செய்யணும்னு விரும்புகிறோம். அப்போ வேறு எவ்வாறான தேவைகள் அங்கே இருக்குது? இந்த மாதிரி நாங்கள் வேலையில், அதாவது இந்த கம்யூனிட்டி ஹால்ஸ், அதை விட எங்களுடைய தொண்டு நிறுவனத்திலே ஒரு மெம்பர் வந்து, அவர் ஒரு ஐ சர்ஜன், அவர் வந்து ஒவ்வொரு 3 மாதமும் அங்கே போய் கிளினிக்ஸுகள் செய்துட்டு வரார். அப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து கேட்ராக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து நிறைய செய்யக்கூடிய கண்ணுக்கு வந்து வயசு போகிற நேரங்களில் கேட்ராக் வந்து அது வந்து அது விளக்கினால் வந்து அவை வந்து தொடர்ந்து கண் பார்வையோடு இருக்கலாம். வெளி வெண் படலாம் அந்த சாதாரண சிகிச்சை. எஸ், ஒரு சாதாரண சிகிச்சை. ஆனால் எனக்கு தெரிய யாழ்ப்பாணத்திலே எத்தனையோ தாயதப்பன் அந்த சிகிச்சை செய்யாததாலே கண் பார்வை இழந்தவர்களே எனக்கு தெரியும். அப்போ இது வந்து ஒரு நிறைய காசும் இல்லை. நாங்கள் எங்களோட மகனுடைய பள்ளிக்கத்துக்களால் சைட் சேவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வந்து ஒரு 15 பவுன் தான் கேட்கணும் அந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு. அப்போ அது நாங்கள் இப்போ 1 வருஷம் தொடர்ந்து செய்து கொண்டு வரணாங்கள். அப்போ என்னுடைய நண்பர் ஐ சர்ஜன் வந்து இப்படி ஒன்று செய்யலாம் என்று சொன்ன நேரம் நாங்கள் நண்பர்கள் சேர்ந்து பணம் எங்களோட சக்திக்கு உட்பட்டு பணம் சேகரித்து அவருக்கு அவர் செய்கிறதுக்கு உதவி செய்த நாங்கள். அதை விட ரீடிங் கிளாஸஸ், அதாவது கண் பார்வை இருந்தும் வாசிக்க இல்லாமல் மருந்து என்ன மருந்து போடணும் என்று தெரியாமல் கஷ்டப்படுற மக்கள் எத்தனையோ இருக்கணும் என்று சொல்லி, அப்போ அவருக்கு இப்போ 3 மாதத்துக்கு முதல் போன நேரம் ஒரு 500 ரீடிங் கிளாஸஸ் அனுப்பி விட்டுருந்தாங்க. சார், இவங்களோட புனர்வாழ்வும் புதுவாழ்வும் இந்த அமைப்பின் தொண்டு நிறுவனத்தின் ஊடாக இசை நிகழ்ச்சி ஒன்று வைக்க போகிறீங்கள். அதுக்கு பிறகு அதில் வர பணத்தை எடுத்து இந்த புதுக்குடியிருப்பு மக்களுக்கு செலவழிக்க போகிறீங்கள். அந்த இசை நிகழ்ச்சியோட விவரங்களை சொல்லுங்கள். ஓகே ஓகே. அப்போ நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதாவது இந்த மாதிரி நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எங்களோட சக்திக்கு உட்பட்டு உதவிகள் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கே உள்ள ஒரு தொண்டு நிறுவனம் சென்டர் ஃபார் சைல்டு டெவலப்மெண்ட்னு சொல்லி அவை கூட தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவை வந்து எங்களை முல்லைத்தீவில் இயங்குறதா? வன்னிக்கில் தான் வேலை செய்யணும். அது என்ன என்ஜிஓ உண்டா? என்ஜிஓ உண்டு. வெளிநாட்டு தொண்டு நிறுவனமா? இல்லை, உள்நாடு. அதை யார் இயக்குறது?
இப்போ யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பானவருடைய பேர் வந்து தேவதாசன் சொல்லி சுண்டுக்குழியில் வேண்டிய அலுவலகத்தை வச்சுக்கொண்டு செய்கிற வேலை வந்து யாழ்ப்பாண வன்னிக்கல்ல வன்னியில் பாதிக்கப்பட்ட மக்களை வாலண்டியர்ஸாக யூஸ் பண்ணித்தான் வச்சு. இப்போ அங்கே வந்து தொண்டு நிறுவனங்கள் இயங்கக்கூடியதாக இருக்குதா? ஏன்னா அரசாங்கம் சில தொண்டு நிறுவனங்களை தடை செய்திருந்தது இல்லையா? இதை நானே சொல்லணுமென்று விரும்பினான். சில சில தொண்டு நிறுவனங்கள் அரசாங்கத்தின் அனுமதி பெற்று நிறைய வேலை செய்து கொண்டிருக்கணும். இப்போ இப்போ ராமகிருஷ்ண மிஷன், நாங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு அக்டோபர் மாதம் ராமகிருஷ்ண மிஷனுக்குள்ளால் புதுக்குடியிருப்பில் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்துக்கு நாங்கள் எங்களுக்குள்ள காசு சேர்த்து அவர்களுக்கு உடனடி நிவாரணம் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அது வந்து ராமகிருஷ்ண மிஷன் தான் செய்தது. அப்படி சில தொண்டு நிறுவனங்கள் அரசாங்கத்தின் அனுமதி பெற்று எத்தனையோ வேலை செய்து கொண்டிருக்கணும். அப்போ இப்போ நாங்கள் எங்களோட வெப்சைட் ஒன்று தொடங்கி இருக்கிறோம். அதில் நாங்கள் அந்த லிங்க்ஸை போட்டிருக்கிறோம், யாரோட செய்கிறோம்னு சொல்லி சேர்க்குற காசுக்கு பிரயோசனம் இருக்கும். அப்போ அவையோட செய்து கொண்டிருக்கல அவை கேட்டது என்னென்னு சொன்னால், இப்போ உடனடி தேவைகளுக்கு செய்கிறது ஒரு ஒன்று, அதை விட அந்த மக்கள் வந்து மூன்று வருஷமாகியும் இன்றைக்கும் அவர்கள் தங்களுடைய தொழிலை இன்னும் ஆரம்பிக்கலை. அப்போ எவ்வளோ காலத்துக்கு அவை வந்து மற்றவைய கையேந்து நிற்கணும் என்னென்னு சொன்னால் அவை தொழில் செய்தாக்கள். அப்போ அவை வந்து தங்களோட விவசாயத்தை தொடங்குறக்கோ மீன்பிடி தொழிலை தொடங்குறக்கோ என்னவோ அதை நாங்களே எனக்கு வந்து உதவி செய்து அவை சொந்த கால நிற்கிறதுக்கு உதவி செய்யக்கூடாது. அது அதே அது அது வந்து நிறைய காசு தேவை. இப்போ நாங்கள் கொடுக்குற காசுகள் வந்து உண்மையிலே காணாது. ஓகே, ஒரு கிராமத்துக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு போதுமா இருக்கு, ஆனால் ஒரு கிராமத்தை நாங்கள் கட்டி எழுப்பணுமென்னு சொன்னால் நிறைய பண உதவி தேவை. அதே அந்த வேண்டுகோளை கேட்டதுக்கு அப்போ அதுக்கு அதுக்கு பிறகுதான் நாங்கள் யோசித்தது, இதுக்கு வந்து நாங்கள் ஏதாவது பெருசாக செய்தால் தான் அதுக்கு நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு கிராமத்தையாவது நாங்கள் தத்தெடுத்து அந்த கிராமத்தை நாங்கள் தூக்கி விடலாம். இப்போ எந்த கிராமத்தை நீங்கள் தத்தெடுக்க யோசிக்கலாம்? புதுக்குடியிருப்பு அந்த ஏரியாவில் தான் இதண்ட போகிறோம். இன்னும் எந்த கிராமம் என்று முடிவு பண்ண இல்லை. சிஎஃப்சிடி அந்த அமைப்புகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம், ப்ரையோரிட்டைஸ் பண்ண சொல்லி. இது முக்கியமான தேவைகள் இருக்குன்னு சொல்லியா? எந்த எந்த கிராமத்துக்கு முதல் நாங்கள் செய்யணும், அதை விட விதவைகள் கணவனை இழந்த விதவைகள் எத்தனை பேர் இருக்கணும், அது வந்து இப்போ நாங்கள் இன்னொரு அமைப்போட தொடர்பு கொண்டிருக்கிறோம். அவை வந்து ஆடு மாடு கோழி அந்த மாதிரி அந்த விதவைகள் வந்து அதை வளர்ப்பு விவசாயம் மற்றது கால்நடை வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு அந்த மாதிரி எத்தனையோ வேலை செய்யலாம். ஆனால் தேவை வந்து பணம். அப்போ அந்த நேரம் தான் நாங்கள் ஜோதிச்சோம், ஓகே நாங்களே என்ன ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்து நாங்கள் பெரிய அளவில் யோசிச்சிருக்கிறீங்களா? பெரிய அளவில் தான் செய்கிறோம். என்னென்னதுன்னா ஒன்று வந்து பேர்மிங்கத்தில் செய்கிறோம் ஓராம் தேதி மார்கழி மாதம் சனிக்கிழமை டிசம்பர் முதலாம் தேதி ஓ டிசம்பர் முதலாம் தேதி சனிக்கிழமை பேர்மிங்கத்தில் செய்கிறோம். டிசம்பர் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டனில் செய்கிறோம். வெற்றிகரமாக செய்தோம்னு சொன்னால் எங்களாலே ஓரளவுக்கு பணம் சேகரித்து நாங்கள் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக கொஞ்சம் வேலை செய்யலாம்னு சொல்லி. இல்லை வேறு என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் இருக்குது இதில்? இப்போ நாங்கள் செய்ய விரும்புகிற வேலை வந்து அவை வந்து சொந்த காலில் நிற்கிறதுக்கு அவை இந்த அவைக்கு தொழில் தொடங்குறதுக்கு உதவி செய்கிறது தான் எங்களோட மெயின் நோக்கம். அப்படி இந்த மாதிரி செய்தோன்னு கேட்கல ஒரு புதுக்குடியிருப்பு ஒரு சென்ட்ரல் காலேஜை சேர்ந்த ஒரு நண்பர் எங்களுக்கு வாலண்டியராக வந்திருந்தவர். அப்போ அவர் சொன்னார், அங்கே வந்து ஆரம்ப பாடசாலைகள் இப்போவும் மரத்துக்களை தான் நம்ம இயங்கிக் கொண்டிருக்கு, வெயிலேயும் மழையிலேயும் இப்போவும் மரத்துக்களை தான் இறங்கி கொண்டிருக்கணும். ஒரு 3 லட்சம் ரூபாய் போதுமாம் ஒரு பள்ளிக்கூடத்து தற்காலிகமாக ஒரு கட்டிடம் ஒன்று போட்டு அவை வந்து நிழலுக்கில் இருந்து படிக்கிறதுக்கு ஒரு 3 லட்சம் போதும்னு சொல்லி, அது வந்து கிட்டத்தட்ட 1500 பவுன்ஸ் 1500 பவுன்ஸ் நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்தாலே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்கலாம். எவ்வளவோ தேவைகள் இருக்கு. அப்போ இப்போ அவை கேட்டதுக்கு பிறகு நாங்கள் ஒரு லிஸ்ட் தந்தவை ஒரு 5 பள்ளிக்கூடத்துக்கு கிட்ட, அதில் வந்த முதல் பள்ளிக்கூடம் வந்து முள்ளிவாய்க்கால் ஈஸ்டர்ன்னு சொல்லி. அப்போ அதுக்கு நாங்கள் யோசித்தது வந்து ஒரு நாங்கள் ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து அதை செய்திடலாம். அப்போ அதுக்குரிய ஏற்பாட்டை இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வேலைகள் இருக்குது எங்களுக்கு, மக்களுடைய எங்களுக்கு கடமையும் இருக்குன்னு நம்புறேன். அடுத்த வந்து ஒரு ஒரு தொண்டு நிறுவனம் வந்து சரியான முறையில்
இயங்கணும், ஒரு தொண்டு நிறுவனம் எப்படி இயங்கணும் என்று நீங்க நினைக்கிறீங்க? தொண்டு நிறுவனம் வந்து மக்களுக்காக மக்களுடைய தேவை அறிஞ்சு என்னன்னு சொல்றது, அதாவது ஒரு டெடிகேஷனோட செய்யணும்னு சொல்லி நான் நம்புறேன். இப்போ உங்களோட தொண்டு நிறுவனம் அந்த ஒரு அர்ப்பணிப்போட செயல்படுதா? கண்டிப்பாக கண்டிப்பாக. நாங்கள் பர்மிங்கத்துலேருந்து லண்டனுக்கு வரதுக்கு நாங்கள் பெட்ரோலுக்கு கூட நாங்கள் காசு தொண்டு நிறுவனத்துலேருந்து எதிர்பார்க்கறதில்ல. நாங்கள் எங்களுடைய சொந்த பணங்களை போட்டுத்தான் நாங்கள் இந்த தொண்டு நிறுவனத்தை நடத்தி கொண்டு வரோம். அதை விட இவ்வளவு பேர் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம். இப்போ பிரதானமாக இப்போ கல்விக்கு மக்களினுடைய புனர்வாழ்வு தொடர்பாகத்தான் சிந்திக்கிறீங்கள். வேறு என்னென்ன விஷயங்கள் அங்கே தேவையாக இருந்து கொண்டிருக்கு? எப்படி அந்த மக்களினுடைய வாழ்வை மீள கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும்? இதுக்கு ஏதாவது ஆய்வு செய்திருக்கிறீங்களா நீங்கள்? உடனடி தேவை வந்து மக்களுக்கு இப்போவும் கூடாரத்துக்களே இருக்கணும். அப்போ உடனடி தேவை வந்து நாங்கள் செய்யக்கூடியது வந்து எல்லா 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 கிராமத்தையும் நாங்களால் உதவி செய்ய முடியாது. அப்போ நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறது வந்து ஒரு கிராமத்தையாவது தத்தெடுத்து அவர்களுக்கு வீடு ஒரு கொட்டிலையாவது போட்டு கொடுத்து என்ன, அதாவது டென்ட்டு, அதாவது கூடாரத்துக்குள்ளே இல்லாமல் ஒரு கொட்டில், ஒரு டாய்லெட், அதை விட அவை வந்து தொழில் தொடங்குறதுக்கு அது வந்து இன்றியமையாதது என்று நாங்கள் நம்புகிறோம். இதை எப்படி செயல்படுத்தலாம் என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா? எவ்வாறு செயல்படுத்தலாம்? முதல் தேவை பணம். பணம். அடுத்தது? அடுத்தது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி ஊரில் வந்து இப்போ ரெண்டு அமைப்பை வந்து ரெண்டு தொண்டு நிறுவனத்தை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து சிஎஃப்சிடி, அதாவது சென்டர் ஃபார் சைல்டு டெவலப்மெண்ட், மற்றது ராமகிருஷ்ண மிஷன். அது ரெண்டுக்குள்ளாலே நாங்கள் இந்த நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற வேலையில நாங்கள் அவை அவை மூலமாக அதை நாங்கள் செய்ய முடியும்னு நம்புகிறோம். சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நீங்கள் வந்து இங்கே நடக்க போகிற நிகழ்ச்சி சம்மந்தமாக விரிவாக சொல்லுங்கள். இங்கே வந்து சொன்ன மாதிரி டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தையும், மற்றது கல்பனா ராகவேந்தர்னு சொல்லி ஒரு ஃபீமேல் சிங்கர், அவையோட லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழு இங்கே வரையினோம். 1st பர்மிங்கம், 2nd லண்டனில். அவையின் இசை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான இசை நிகழ்ச்சி. அப்போ ரெண்டு விஷயம், ஒன்று வந்து நீங்கள் வார எல்லாரும் வந்து நல்லா அதை வந்து அனுபவிப்பீங்கள். ரெண்டாவது வந்து இசை நிகழ்ச்சி மாத்திரமில்லை, இதால் வந்து ஒரு மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். அப்போ மற்றது முக்கியமாக எங்களுக்கு ஒரு கடமை இருக்குன்றதை நான் நம்புகிறேன். அதாவது நாங்களும் மக்களை மக்களுடைய வாழ்வு மேம்படணும்னு சொல்லித்தான் நாங்கள் இதுக்குள்ளே போகும் நாங்கள். அப்போ எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது இந்த மக்களுக்கு உதவி செய்கிறாருக்கு. எவ்வளவோ மக்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் எத்தனையோ பேரை விட்டுட்டு போயிருக்கணும். கணவன், மனைவி என்று சொல்லி பிள்ளை குழந்தைகள் எத்தனையோ பேரை இறந்தவர்கள் விட்டுட்டு போயிருக்கிறார்கள். அப்போ இறந்தவர்களை நாங்கள் நினைவு கூட்டுறதுக்கு இதுவும் ஒரு வழி என்று நான் நம்புகிறேன். மிக நன்றி சர்வேஸ்வரன். எதிர்வரும் காலங்களில் இங்கே நடைபெற இருக்கின்ற இசை நிகழ்ச்சி தொடர்பாக புனர்வாழ்வும் புதுவாழ்வும் என்கின்ற தொண்டு நிறுவனத்தினுடைய தலைவர் சர்வேஸ்வரன் எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். கலாநிதி சர்வேஸ்வரன். இத்தோடு இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான விளம்பரம் நமது தீவன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதை பார்த்து விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மேகலை. Great call quality and no hidden charges. I love Viz Mobile.